கலைஞரின் எண்ணத்தை செயல்படுத்துவதே திராவிட மாடல் அரசின் நோக்கம் என்று ஸ்பெயினில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமை தெரிவித்துள்ளார். அங்குள்ள தமிழர்கள் மத்தியில் பேசிய அவர், ஸ்பெயினுக்கு வருவது இது முதல் முறை என்றாலும் பலமுறை வந்தது போல் உணர்வதாக பெருமிதம் கூறினார். இலங்கை படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் 23 பேரையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 800க்கும் மேற்பட்ட விசை படகுகள் நங்கூரம் இடப்பட்டுள்ளதால் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் கரூர், திண்டுக்கல், காஞ்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். கடந்த 24ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினரின் ஆலோசனைக் கூட்டம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள அதிமுக தேர்தல் அறிக்கை குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் சென்று மக்கள் கருத்துக்களை கேட்டறிய உள்ளனர். சென்னை மண்டலத்தின் கருத்து கேட்பு கூட்டம் வேலப்பன்சாவடியில் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் 38 குழுக்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். தேர்தல் நிர்வாகம், தேர்தல் அலுவலகம், கால் சென்டர், வீடியோ வேன் என தனித்தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி, சேலம், விருதுநகர் உள்ளிட்ட 4 மக்களவை தொகுதிகளை அக்கட்சி குறிவைக்கிறது. 1 மாநிலங்களவை தொகுதியையும் அக்கட்சி கேட்பதாக கூறப்படுகிறது. கொங்கு பல்நோக்கு பயிற்சி மையத்தை இளைஞர்களுக்கு அர்ப்பணிக்கும் விழா அரூரில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டிராக்டரில் அழைத்து வரப்பட்டார். பழனிசாமியே டிராக்டரை ஓட்டியபடி வந்தார். கோவையைச் சேர்ந்த மை V3 நிறுவன அதிபர் சக்தி ஆனந்த் மீது கோவை ஆட்சியரிடம் 16 பேர் புகார் மனு அளித்துள்ளனர். அதில் சக்தி ஆனந்த் ஏற்கனவே நடத்திய V3 ஆன்லைன் டிவி மூலம் மோசடியில் ஈடுபட்டு தங்களை ஏமாற்றிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளனர். IPS அதிகாரி சம்பத்குமார் மீதான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. IPL சூதாட்டம் குறித்து விசாரணை நடத்திய IPS அதிகாரி சம்பத்குமார் தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டிருந்தார். தோனி தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த தனது தந்தையை சிலையாக வடிவமைத்து தனது திருமணத்தில் காவலர் ஒருவர் பங்கேற்க செய்தது பலரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த வீடியோ தற்போது பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.